இது மனசுலயே போடுற சமப்பா இது. த்ரீ பைப்ஸ் பி கியூ அண்ட் ஆர் கேன் ஃபில் அ பூ பூல் இன் 10 hours, 12 hours அண்ட் 15 hours. ஒரு 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 தொட்டி இருக்குன்னு வச்சுப்போம், அல்லது ஒரு கோலம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அது வந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரத்தில் நிரம்புது. இஃப் கியூ இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த அவர்ஸ், கியூவை வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. வைல் பி அண்ட் ஆர் ஆர் ஓப்பன் ஆல்டர்னேட்லி, பியை வந்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆரை ஒரு டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஆல்டர்னேட்லின்ற மீனிங். ஃபைண்ட் த டைம் ரெக்வர்ட் டு ஃபில் த பூல், அந்த அந்த குளம் வந்து நிரம்புறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதை நான் எழுதி காட்டுறேன், பட் இதை ஓரலாக நீங்கள் மனசுலே போடலாம். ரொம்ப சிம்பிளான சம் தான். அங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸும் சிம்பிள் நம்பர்ஸ் தான். 10, 12 and 15. இதோட எல்சிஎம் வந்து நமக்கு 60 கிடைக்கும். இதுதான் பி கியூ ஆர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து இது 6 வந்துடும், இது 5 வந்துடும், இது வந்து 4 வந்துடும். என்ன சொல்றாங்க, எப்போ சரி கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எப்பவுமே அவங்க என்ன சொல்றாங்க, கியூ எப்பவுமே வேலை செய்யும், ஆனா ஒரு டைம்ல பியும், பி ஆஃப் பண்ணா ஆறும், ஆனா ரெண்டும் ஒன்னா வேலை செய்யாது, ஆல்டர்னேட்டா வேலை செய்யும். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பி வேலை செய்யுதுன்னு வச்சுப்போம், அப்போ ஆர் வேலை செய்யாது. அப்போ என்னன்னா, எனக்கு பியும் கியூவும் வேலை செய்யும், திருப்பி எனக்கு ஆரும் பியும் வேலை செய்யும், சாரி ஆரும் கியூவும் வேலை செய்யும். ஏன்னா எப்பவுமே கியூ தான் வேலை செய்யும் சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி பி கியூ வேலை செஞ்சா ஒரு வாட்டி ஆர் கியூ வேலை செய்யும், அவ்வளவுதான். ஆனா எப்பவுமே கியூ வேலை செய்யும். இப்போ பி கியூ வேலை செஞ்சா எத்தனை லிட்டர் நேரமோ, 11 லிட்டர்ஸ். ஆர் கியூ வேலை செஞ்சா எத்தனை லிட்டர் நேரமோ, 9 லிட்டர்ஸ், அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி மாறி மாறி நிரம்ப போகுது, அவ்வளவுதானே. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பி கியூ ஆர் கியூ இது ரெண்டும் 2 நிமிஷத்துல நிரப்புற தண்ணி தான் 20 லிட்டர். 2 நிமிஷத்துல நிரப்புற தண்ணி 20 லிட்டர். அப்ப 60 லிட்டர் தண்ணி அப்படின்னு வரும்போது இந்த 20 லிட்டர்ல எத்தனை வாட்டி போகுதுன்னா 3 வாட்டி. அப்பனா 2 நிமிஷத்துக்கு 20 லிட்டர்னா, சரிங்களா, அப்போ 60 லிட்டர் நிரப்புறதுக்கு வந்து மொத்தமா 6 நிமிஷம். பாருங்க, 20 லிட்டருக்கு 2 நிமிஷம், அடுத்த 20 லிட்டருக்கு 2 நிமிஷம், அடுத்த 20 லிட்டருக்கு 2 நிமிஷம். நமக்கு இருக்கிறதே மொத்தமா 60 லிட்டர் தண்ணி தான், டேங்கோட கெப்பாசிட்டி 60 லிட்டர் தான். அப்ப நான் எத்தனை நிமிஷம் ஆகுது, 6 நிமிஷம், அவ்வளவுதான். சப்போஸ் இந்த நம்பர் பெருசா இருந்ததுன்னு வச்சுங்க, அது எப்படி போடணுன்றதுக்காக தான் இங்க போட்டு காட்டியிருக்கேன். என்ன பண்ணனா, இந்த மாதிரி சம் எல்லாம் டைரக்டா 60/20 போட்டா 3 வருதா, வர ஆன்சர் டபுள் ஆக்குங்க. டபுள் ஆக்குனா என்ன வருது, 6 ஆதா இங்க இருக்கு. 20 லிட்டர் எப்படி வந்ததா, அவங்க என்ன சொல்றாங்க கேள்வியில, கியூ எப்பவுமே திறந்திருக்கும், ஆனா பியோ அல்லது ஆரோ ஆல்டர்னேட்டா வேலை செய்யும். பி வந்து வேலை செஞ்சா ஆர் மூடி இருக்கணும், ஆர் திறந்திருந்தா பி மூடி இருக்கணும், இதுதான் கண்டிஷன். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வந்து பி வேலை செய்யுது, ஆனா கியூ எப்பவுமே வேலை செய்யும். அப்ப பி வந்து எத்தனை லிட்டர் தண்ணியை நிரப்போம், 6 லிட்டர். கியூ எத்தனை லிட்டர், 5 லிட்டர். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா 11 லிட்டர் நிரம்பும். இது ஃபர்ஸ்ட் மினிட். செகண்ட் மினிட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு நிமிஷம் தப்பா போட்டேன், கியூவும் ஆறும் வேலை செய்யும். கியூவும் ஆறும் வேலை செய்யுதுன்னா 9 லிட்டர்ஸ் வந்து தண்ணி நிரம்பும். அப்போ இது செகண்ட் மினிட். திருப்பி தேர்ட் மினிட் எது வேலை செய்யும்னா பியும் கியூவும் வேலை செய்யும், திருப்பி 11. திருப்பி எனக்கு ஃபோர்த் மினிட் எது வேலை செய்யும்னா ஆறும் ஆறும் கியூவும் வேலை செய்யும், 9 லிட்டர்ஸ். ஒரு நிமிஷம், அடுத்து திருப்பி எனக்கு எது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா பிஎன்கியூவும் வேலை செய்யும். ஒரு நிமிஷம். ஸோ சிம்பிளா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலா இந்த சம யோசிச்சா ஆன்சர் வந்துடும். பாருங்க, திருப்பி எது வேலை செய்யும், பிஎன்கியூவும், அப்ப 11 லிட்டர். திருப்பி ஆறும் கியூவும், 9 லிட்டர். பாருங்க, இதெல்லாம் கூட்டு பாருங்க, இந்த 11, 9 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 லிட்டர், இந்த 11, 9 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 லிட்டர், இந்த 11, 9 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 லிட்டர். அப்ப மொத்தம் 20, 20, 20, 60 லிட்டர் வந்துச்சா. கலை செல்வி, டவுட் கேட்டீங்களே, புரியுதா? அவ்வளவுதான். இப்போ இந்த சம்ம வந்து இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கணுமா சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க, மொத்தமா 2 நிமிஷத்துல 20 லிட்டர் நிரம்புது. அப்ப அடுத்த 2 நிமிஷத்துல 20 லிட்டர் நிரம்புது, அடுத்த 2 நிமிஷத்துல 20 லிட்டர். அப்ப 60 லிட்டருக்கு மொத்தமா 6 நிமிஷம் ஆகுது, அவ்வளவுதான், 6 மினிட்ஸ். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சோ எவ்வளவு நேரம் டாப்பர் எடுத்திருக்கான், 52 செகண்ட்லாம் ஒர்த்தே கிடையாது. டாப்பர் பார்த்தீங்கன்னா 52 செகண்ட் எடுத்து போட்டிருக்காங்க, பட் இதுக்கு வந்து 52 செகண்ட்ன்றது ஒர்த்தே கிடையாது. புரியுதா? எஸ் சார்.
எல்லாருக்கும் புரியுதா இந்த சம் புரியுதா எல்லாருக்கும் நீங்க பிராக்டலா பிராக்டிகலா சும்மா எழுதினாலுமே 52 செகண்ட் வரலையாப்பா ரொம்ப ஈஸி இது மனக்கணக்கில் நீங்க எழுதியே போட்டா கூட வரலையே எப்படி வருது எனக்கு வராது சரியா ஸோ புரிஞ்சுக்குங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் சரி இப்போ அடுத்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் அடுத்து போலாமா எஸ் சார் எஸ் சார் சரி இப்போ அடுத்தது